ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஃபஹீமா. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். வாங்க கதையை பார்க்கலாம். கதை பேர் வந்து அத்திரி பச்சா கொல்கட்டை. சரி, இப்போ கதை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு உள்ள ஒருத்தவன் இருந்தானா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். ஒரு நாள் அவன் அவங்க மாமியார் வீட்டுக்கு போனானா. அப்புறம் உங்க மாமியார் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்கண்ணா கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்களாம் அவனுக்கு. அப்புறம் அதை பார்த்துட்டு அவன் கேட்டானா, இது ரொம்ப நல்லா இருக்கே, இது பேர் என்னான்னு கேட்டானா. பேர் கொழுக்கட்டைன்னு சொன்னானா. ஆனால் அவன் ஒரு ஞாபகம் மறதியும், ஏன்னா அது சொன்ன உடனே மறந்துடுவாங்களாம் அப்படி. அப்புறம் அவன் வந்து போகும்போதும் கேட்டுக்கிட்டானா, இது பேடி நானு கொழுக்கட்டை மறுபடியும் சொன்னாங்களா. அவன் போகும்போது கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டே போனானா. அப்புறம் அங்கே ஒரு பாலம் வெட்டி வச்சுருந்தாங்களாம். அப்போலாம் இல்லாடும் அதில் அத்தி பச்சான்னு சொல்லி குதிச்சாங்களாம். அவன் கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிகிட்டே போனானா. அப்புறம் குதிக்கும் போது அத்தி பச்சான்னு சொல்லி குதிச்சானா. அப்புறம் கொழுக்கட்டையை மறந்துட்டு அத்தி பச்சா அத்தி பச்சா அத்தி பச்சான்னு சொல்லிட்டு போய் அவனோட ஒய்ஃப் கிட்டே சொன்னானா, எனக்கு அத்தி பச்சா செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னானா. அத்தி பச்சா அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லும் போது, உங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு செய்ய தெரியும்னு அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்னானாவன். அதுக்கு இல்லை இல்லை எனக்கு உண்மையாலுமே செய்ய தெரியாது அப்படின்னு உன் இருக்கானே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலாம் அவன். அதுக்கு அவன் சொன்னான், அதுக்கு அவன் அடித்தானா, அடித்து எனக்கு செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு சொன்னானா. அப்போ அதை பார்த்துட்டு எல்லாரும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்தாங்களாம். அங்கே வந்துட்டு ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்கும் போது, எனக்கு அத்தை பச்சா செஞ்சு கொடுக்க சொன்னால் செஞ்சே கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொன்னானா. அத்தை பச்சாவா அப்படின்னு கேட்கும் போது அங்கே வந்து ஒருத்தர் சொன்னானா, இந்த என்னடா அப்படியே அடிச்சிருக்கா கொழுக்கட்டையாக வீங்கி போயிருக்குன்னு சொல்லும்போது அவன் சொன்னானா, ஆமாம் அது பேர் கொழுக்கட்டை, நான் மறந்து போயிட்டேன்னு சொல்லும்போது என் கொழுக்கட்டை செஞ்சு கொடுன்னு சொன்னானா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் அடிங்க. சரி, பை பை. அடுத்த கதையை பார்க்கலாம் அப்புறமா நாளைக்கு.